கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. என்ன தொற்று நோயுடைய பாதிப்பு, அதை தொடர்ந்து அந்த தொடர்ச்சியான அரசாங்கத்துடைய லாக்டவுன், அதற்கப்புறம் இந்த புயல் மழை, இது காரணமாக பல பேர் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறாங்க. நம்மள அதிகமான பேர் தண்ணீரையோடு இருக்கலாம், ஆனால் பலர் என்ன செய்கிறாங்க, அன்றாட சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுபோன்ற மக்களுக்கு நாம் உதவும். நம்முடைய அண்டை வீட்டில் கூட அந்த மாதிரி இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் பார்க்கறது கூட கிடையாது. அண்டை வீட்டாரை பற்றி நாம் எப்போ பார்ப்போம் அப்படின்னா, வருஷத்தில் ரெண்டு நாள் தான் நாம் அண்டை வீட்டாரை பார்க்குறோம். இன்னும் நோன்பு பெருநாள், மற்றொன்று அஜ்ஜி பெருநாள். அன்றைக்கி பிரியாணி ஆக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுறது. அதோட மற்ற 363 நாட்களும் அண்டை வீட்டார் பற்றி நாம் சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் என்கிட்ட வந்து அண்டை வீட்டாருடைய அந்த உரிமைகள் குறித்து எனக்கு அறிவுறுத்தினார். எந்த அளவுக்குன்னா, எனக்கு அண்டை வீட்டாரை நான் வாரிசு ஆக்கிடுவாரோன்னு நான் பயப்படுற அளவுக்கு, அதாவது என்னுடைய சொத்தில் அண்டை வீட்டுக்காருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாரோன்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சார், அண்டை வீட்டாருடைய உரிமைகள் குறித்து ஜிப்ரீல் எனக்கு அறிவுறுத்தினார் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அப்போது நாம் என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்க தானே, நீங்கள் ஒரு நல்ல குழம்பு வைத்தா கூட பெண்களுக்கு அறிவுறுத்துறாங்க, அதில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றியாவது என்ன செய்யுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. அப்போ அதே மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏளனமாக இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, இது மாதிரி பக்கத்து வீட்டிலிருந்து வர குழம்பை அதை வாங்குவதற்கோ அதை கொடுப்பதற்கோ நீங்கள் அதை ஏளனமாக நினைக்காதீங்க. என்ன ஒரு குழம்பு போய் கொடுக்குறாங்க, இல்லை என்னத்த ஒரு குழம்பு போய் கொடுக்குறதா அப்படி, அதை நீங்கள் கேவலமாக ஏளனமாக நீங்கள் இழிவாக நினைக்காதீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும், அண்டை வீட்டாரோடு நாம் நெருக்கமாக இருக்கணும். இப்போ அவர்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உதவும். இப்போ இது என்ன செய்யுதுன்னா, பெரிய அளவில் பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்துது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு பெங்களூரில் ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு 2 வயது பெண் குழந்தை, அந்த கணவனும் மனைவியும் ஒருத்தனால் கொல்லப்படுறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து நைட்டு கொலை பண்ணிட்டான், இந்த 2 வயசு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போட்டால் என்ன ஆகுது அப்படின்னா, 2 நாட்கள் கழியுது. 2 நாட்களாக அந்த வீட்டு கதவை யாரும் திறக்கலை, யாரும் வந்து பார்க்கலை. 2 நாளாக அந்த பச்சை புள்ள என்ன செய்யுது, பாலுக்காக அழுதுட்டு அந்த தாயோட மேலேயே படுத்து மயங்கிடுது. 2 நாள் கழித்து அந்த வீட்டில் இருந்து துர்வாடை வந்தவனை தான் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து வீட்டை உடச்சி பார்த்தா 2 பேர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க. அப்புறம் அந்த பிள்ளையை மருத்துவமனையில் சேர்த்தோன்னா அந்த பிள்ளைக்கு உயிர் அல்லா விதியை வச்சுருந்ததுனால அது பிழைச்சிக்கிச்சு. அதுதான் பத்திரிகையில் வந்த செய்தி. இப்போது இந்த செய்தியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இப்போ நாம் அன்றாடம் பிரச்சாரம் பண்ணோம், இஸ்லாம் வந்து அடுத்தவருக்கு உதவ சொல்லுது, மனிதநேய மார்க்கம். அப்போ இந்த இது எதற்கு நடக்குதுன்னா, இன்றைக்கு நாம் அதிகமான பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கலை, ஆனால் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுச்சுன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற மாதிரி. அப்பார்ட்மெண்ட்டில் தானே பக்கத்து ஃப்ளாட்டில் எவன் இருக்கான்னு தெரியாது, யார் இருக்கானே, அந்த மாதிரி நாம் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கலைன்னா கூட அந்த நிலை, அந்த கல்ச்சருக்கு நாம் வந்துட்டோம். அப்போ இந்த நிலை மாறணும், இல்லைனா இது போன்ற சம்பவங்கள் பெருகிடும். அப்போ அண்டை வீட்டார் யார் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா, இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம் நினைக்கலாம், நாமக்கும் கஷ்டம் தானே, நாமும் லாக்டவுனில் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாமும் புயலில் பாதிக்கப்பட்டிருக்கோம். இருந்தாலும் என்ன செய்யணும், இயன்றவரை என்ன முத்தக்கி அல்லாஹ் பயப்படக்கூடிய மக்களுடைய தன்மை என்ன, அதுதானே, அல்லதீன யுன்ஃபிகூனா ஃபிஸ்ஸராய் வஸ்ஸராய். அவங்க என்ன செய்வாங்க, செழிப்பில் இருக்கும்போது, அவங்களுக்கு செல்வம் இருக்கும்போதும் நல்வழியில் செலவிடுவாங்க, அவர்கள் வறுமையில் இருக்கும்போதும் செலவிடுவாங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. அப்போ வறுமையில் இருக்கும்போதும் நம்ம என்ன செய்யணும், செலவிட முடியுமானா, முடியும். வறுமையில் உதவுன்னா அஸ்மார் அலிலான்னு அல்லாவுடைய தூதரத்தை கேட்குறாங்க, அல்லாவுடைய தூதரே எனக்கு பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை, என்னுடைய கணவர் ஜுபேர் தர பணம் மட்டும்தான் எனக்கு, அதுலேருந்து நான் தர்மம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் அப்படித்தானே, கணவர் ஒருத்தர் தான் வீட்டில் சம்பாதிக்கிறார். அப்போ ரமிசல்லா என்ன சொல்கிறாங்க, நீ தாராளமாக செய்ய, உன்னுடைய கையை நீ கட்டி வச்சுக்காத, கணக்கு பார்க்காத, எல்லாம் ஓ விஷயத்தில் கணக்கு பார்த்துருவான். அப்போ இந்த தர்மம் செய்யும் விஷயத்தில் நாம் கணக்கு பார்க்காம அதற்காக முழுவா கையை விரிச்சிட சொல்லலை, இயன்றவரை நாம் கொடுத்தோன்னு சொன்னால் எல்லாம் நமக்கு பறக்கத்து செய்வோம், நம்முடைய செல்வத்தில் பறக்கத்து வரும். அப்போ இது போன்ற உதவிகளை நாம் அதிகமாக செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.